வணக்கம், நான் எழில்வேந்தன். அனுமனும் மயில் ராவணனும் அப்படின்னு ஒரு புது 3D அனிமேஷன் திரைப்படத்தை உருவாக்கியிருக்கோம். அதை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்தியாவிலேயே ஒரு முதல் முயற்சி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமது இதிகாச கதைகளிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து முழு முப்பரிமாணத்தில் அனிமேஷன் படமாக முதல் முறையாக நாங்கள் அதை படைக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து மற்ற படங்கள் மாதிரியான ஒரு அனுபவத்தை தாண்டி ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதோட அந்த 3D காட்சிகள் அது வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் அந்த மெத்தாலஜி, அதாவது இதிகாசங்கள், அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் அவங்களெல்லாம் வச்சு அந்த படம் வந்தது, கர்ணன், திருவிளையாடல், அந்த மாதிரி படங்கள்லாம் கடவுள்கள் வரும், அசுரர்கள் வருவாங்க, அது மாதிரியான காட்சிகளை மறுபடி பெரிய இடைவெளிக்கு அப்புறம் நாம் இதில் படைச்சிருக்கோம். அனுமன் தான் இதில் கதாநாயகன். அவர் வந்து ஒரு ராமாயண போர்லேயே ஒரு உச்சகட்டமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். படத்தோட துவக்கம் எதில் ஆரம்பிக்குதுன்னா, ராவணன் போரில் தோற்று கீழே விழுந்துருவார். ராமர் அவரை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவார். இந்த கட்டம் எல்லாருக்குமே, ராமாயணத்தை சிறிதளவேனும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கட்டத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வலுவான கட்டத்தில் தான் படம் துவங்குது. தோற்று போன ராவணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த பாதாள லோகத்தை ஆளக்கூடிய மன்னனான அவரோட தம்பி, அவர் வந்து ஒரு மாய அரக்கன். சில பேர் கண்களுக்கு தெரிவார், சில நேரத்தில் தெரிய மாட்டார் எந்த உருவம்னால எடுப்பார். அது மாதிரியான ஒரு மாயாஜால மந்திர சக்திகளுக்கான ஒரு மன்னனாக திகழக்கூடியவர் வந்து இருப்பார். இவருக்கு ஒரு ரகசிய ஆயுதமாக அவர் செயல்படுவார். ஸோ அந்த ஒரு நாள், கடைசி நாள் யுத்தத்துக்கு அப்புறம் கூட இந்த அரக்கனை அவர் வர வைப்பார். அவர் போய் இந்த ராமர் லக்ஷ்மணனை களவாடிக்கிட்டு போயிடுவார், கைப்பற்றிக்கிட்டு போயிடுவார். இப்போது எல்லாமே தலைகீழாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதிகாசங்களில் இது சில வரிகளாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் அதோட கதை வலு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாங்கள் அதை படமாக எடுக்கிறோம். ராமாயணத்தையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு கட்டத்தில் தனி மனுஷனாக அனுமன் பாதாள உலகத்துக்கு போகிறார். இந்த பாதாள உலகன்றது எப்படி இருக்கும், தண்ணியும் இருட்டும் கலந்ததாகவும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதி மனுஷன் பாதி பாம்பு இப்படியெல்லாம் இருக்கலாம், இப்படிப்பட்ட விசித்திரங்கள்லாம் காமிக்கிறதுக்கு அனிமேஷன் ஒரு சரியான கருவி. அதை நாங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்கோம். சாதாரண மனுஷங்கள் அதிகமாக நடமாடாமல் அசுரர்கள், பாம்பு, மூன்று தலை பாம்பு, அதுக்கப்புறம் நாலு கை உள்ள ஒரு மாயாஜால முனிவர், இப்படிப்பட்ட விசித்திரமான கதாபாத்திரங்களை நாங்கள் இதில் கையாண்டிருக்கோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு இது பெரிய அளவில் பாதிக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. ஏன்னா ராமாயணமும் அதோட சிறு சிறு கதைகளையும் படித்து அதில் மகிழ்வுற்று நாம் வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன்ற விதத்தில் என் பசங்களுக்கு அந்த விஷயம் போய் சேரணும். அதே நேரத்தில் எனக்கும் வந்து அது பிடிச்சிருக்கணும். இது ரெண்டுமே திரைப்படம் செம்மையாக செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உழைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட நார்மல் படத்தை விட க்ரூ நம்பர் ஆஃப் தொழிலாளர்கள், அதில் யார் யார் எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்கன்றது நம்பரும் ஜாஸ்தி. ஒரு நார்மல் படத்தை எடுக்கிறத விட டைமும் கொஞ்சம் அதிகம். 4 வருஷமாக சிரத்தை எடுத்து பண்ணது. க்ரீன் கோல்டுன்னு சொல்லிட்டு சோட்டா பீம்ன்ட்டு இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வார்னர் பிரதர்ஸ் அது மாதிரியான கம்பெனியில் ஒரு 10 வருஷம் யூகேயில் வேலை செஞ்சுருக்கேன். 10 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்க பெங்களூர்லேயும் இருக்கிற ஸ்டுடியோஸில் வேலை செஞ்சுருக்கேன். அந்த அனுபவம் என்னுடைய பார்ட்னர், இதோட எழுத்தாளர் வந்து நாராயணன், அவர் ப்ரொடியூசரு. அவர் தான் உலகமெங்கும் இருக்கிற அனிமேட்டர்ஸ் கம்பெனிஸ் கூட கோஆர்டினேஷன் பண்ணி இந்த வேலையை முடித்தார். அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்புறம் ப்ரொடக்ஷன் அவர் தான் பண்ணார். ப்ளஸ் இந்த படத்தோட கதையும்
அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இது நாங்கள் ரெண்டு பேரும் பல ரோல்ஸை எடுத்துக்கிட்டு அதை எப்படியாவது இந்த படத்துக்கு ஒரு உரு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோடு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கோம். இது பல வருஷம் கழித்து வர ஒரு புதுமைன்ற விதத்தில் நீங்கள்லாம் அதை சரியான முறையில் வரவேற்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். சார், அனிமேட்டட் மூவிஸ் அதுக்கு பேஸே வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங். ஸோ அந்த டப்பிங்கில் எந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இப்போ அனிமேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்டோட மெயினான வாய்ஸ், அதுவும் அனுமானோட வாய்ஸ்னால் அந்த வாய்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அது எந்த அளவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக அவங்களோட வாய்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக டப்பிங்க்கான டப்பிங், அதை தவிர அதில் இருக்கிற தமிழ், இது ரெண்டுமே அதுக்கான மொழி என்ன பேசுகிறாங்க. இதிகாசம்னு எடுக்கும்போது இன்றைக்கி நாம் தற்காலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோன்னா அது ஏதோ ஒரு வட சென்னையோ திருநெல்வேலியோ அந்த மொழியை பேசிட்டு நாம் முடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன மாதிரி மொழி பேசியிருப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்து நான் எங்களோட டப்பிங் கோஆர்டினேட்டர் இங்கே ராஜேஷ் மலர்வண்ணன் இருக்கார், அவருக்கு தெளிவுபடுத்திட்டேன். என்னென்னா இது வெறுமனே செந்தமிழும் பேசிக்கிட்டே போகக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப சாதாரணமான சென்னை தமிழும் பேசிட முடியாது. ஸோ இது ரெண்டும் கலக்கிற ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா திருவிளையாடலில் தருமியும் சிவனும் பேசிக்குவாங்க. அப்போ வந்து சிவன் பாட்டுக்கு செந்தமிழ் பேசிக்கிட்டே போவார், தருமி பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பேச்சு தமிழ் பேசுவார். இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் வந்து இதே காம்பினேஷனை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ படத்தில் பரவலான மொழி சாரல் வந்து வெவ்வேறு விதத்தில் படத்தில் கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டங்கல் அப்படின்ற ஒரு பாப்புலரான ஹிந்தி படத்தை மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழில் வெற்றி பெற வச்சது ஒரு குழு இங்கே சென்னையில் இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட ஆர்டிஸ்ட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. முக்கியமான கதாநாயகர்களோ இல்லை தமிழ் நடிகர்களோ வச்சு நாங்கள் வாய்ஸ் கொடுக்கல, அதுக்கு மாறாக ஒரு சின்ன இளைஞர் உள்ள ஒரு குழுவை வச்சு என்ன எங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நாங்கள் அடைஞ்சிட்டோம். ஆனால் அனுபவசாலிகள், தமிழ் அருமையாக இருக்கும். நீங்கள் போன முதல் சீன்லேருந்து தமிழ் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக கவர்ந்துடும், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ அது எப்படி பேசப்படுது அப்படின்றதுக்கான டைரெக்ஷன் நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டாம் அண்ட் ஜெரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த ரிச்சர்ட் கிப்லிங்கோட மௌலி கேரக்டர் மௌக்லிக்கான ஒரு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் முன்னாடி அவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ருட்யார்ட் கிப்ளிங். அதோட ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கும் நீங்கள் பார்க்கலாம். பட்டு நம்மளோடது வந்து அதை விட நம்மளோட நாங்கள் எந்த இடத்துல கதை அம்சத்தை அமைச்சிருக்கோன்றது வந்து அதோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப தொன்மையானது. அதே மாதிரி கொஞ்சம் படித்தவங்கள ஜங்கிள் புக்கு கவர்ந்துருக்கோம், நீங்கள் சின்ன வயசில் அதை படிச்சிருக்கலாம், உங்கள் கிளாஸ்மேட்ஸே 10 பேர் பேச படிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ராமாயணத்தை தெரியாதவங்க இங்கேயோ வட இந்தியாவிலேயோ எங்கேயோ ஒரு மூலையிலையோ இருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளோட பேஸ் வந்து அதை விட உறுதியானது. எப்போவே வந்துட்டு இந்த மௌலிக எடுத்து பார்த்தீங்கன்னா தாங்க குழந்தை எடுக்கிறாங்க, அதே மாதிரி அனுமார் வந்து இந்த கேரக்டர் எப்படி போட்டு படிக்குவாங்க? ஆமாம், இது அனுமருக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திர அமைப்பு கொடுத்துருக்கோம். அவர் வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது, அதே மாதிரி அவருக்கு மரணம் கிடையாது, இது அவருக்கு தெரியாது. இதை இந்த தெரியாதுன்ற ஒரு விஷயந்தான் அந்த கதையோட அடிப்படையே. ஸோ அவருக்கான அந்த வல்னரபிலிட்டிஸ் அதாவது பலவீனங்கள் அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது என்னால் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அது அவருக்கு அந்த தலைக்கும் ஏறிந்ததுன்னா அனுமன் பாத்திரம் இந்த அளவுக்கு அபிமானத்துக்கு உரியதாக இருக்காது. ஸோ அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அவர் கீழே பாதாளத்துக்கு போனால் கூட, அதாவது ராமர் ஒரு முக்கியமான உயிர் விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காருன்னு தெரிஞ்சால் கூட சில நேரங்களில் அவர் பாட்டுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு குழந்தை மாதிரி விளையாடுவார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய பூதமோ ஒரு ராட்சசனோ அவரை தாக்குற மாதிரி வந்ததுன்னா அவர் சற்று பயப்படுவார். இது மாதிரியான பாத்திர படைப்பில் அதே மாதிரி அவரோட புஜபலம், அவரை பார்க்குறதுக்கு அவரை சுற்றி அந்த ரோமம், அந்த குரங்குக்கான ரோமம், இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்கள் அத்தனை பேர் அதை ஒரு தொட்டு பார்க்கணுன்ற லெவலில் அணைச்சிக்கணுன்ற லெவலில் தான் யோசிக்கிறாங்க. இப்போது டெஸ்ட் குரூப்ஸாக சில குழந்தைங்களுக்கு காமிச்சோம், அவங்க அத்தனை பேருக்கும் இந்த அனுமான் அந்த அளவுக்கு பிடிக்குது.
தொழில்நுட்ப ரீதியாக எப்படி சார் இருக்கும், மோஷன் கேப்சர், ஸ்டாப் மோஷன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? மோஷன் கேப்சருன்றது ஒரு பக்கம் டெக்னிக்கல், இன்னொரு பக்கம் அது ஒரு மிஷினான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் வரைகிற ஓவியத்துக்கும் பிரிண்ட்டுக்குமான வித்தியாசம் அது. நான் அவங்கள குறைச்சி இடம் போடல, மோஷன் கேப்சருன்றது சில பேர் பண்ணியிருக்காங்க, பட் நாம் இதை முழுக்க முழுக்க ஓவியர்களை கொண்டு கையிலேயே பண்ணியிருக்கோம். அதோட அழகும் அதோட நேர்த்தியும் உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும்.